உயர்வானவை உரியவர்களுக்கே பாரம்பரியம் பாதுகாப்பதற்கே என்ற தாரக மந்திரத்துடன் அஷ்டோ சடையப்பாவின் வணக்கங்கள். இப்போ ஒவ்வொரு குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தலைவியும் சரி அந்த குடும்பத்தலைவனும் சரி நல்ல உழைப்பாளியாக இருப்பாங்க, நல்ல பணம் வந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் மாத இறுதியிலையோ அல்லது வந்து தன்னுடைய வாழ்நாளிலேயோ எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் பணம் கையில் நிற்காது, ஒரு விஷயம். ரெண்டாவது, ஒரு சேமிப்புங்கிறது அவங்கக்கிட்ட இல்லாத ஒரு சூழல் வந்து நிலவும். அதனால் வந்து அந்த குடும்பத்தலைவியோ அல்லது அந்த குடும்பத்தலைவினோ ரொம்ப புலம்புவாங்க. நான் எவ்வளவு தான் சம்பாதிச்சாலும் ஒன்று கடனாக நிற்கிது, அல்லது வந்து சேமிப்பு என்ற ஒரு விஷயம் இல்லாமையே போகுது அப்படிங்கிற பெரும் வருத்தத்தை ஏற்படுத்துவார்கள். முதல்ல வந்து ஒரு சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு குரு பகவான் காரகத்துவமாக இருக்கிறார். செலவு விரயம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கும் சனி பகவான் காரகத்துவமாக இருக்கிறார். அப்போ நம்ம ஒரு உத்தியோகம் மூலம் வந்து நிறைய பொருளாதாரம் பணம் நம்ம சம்பாரிச்சும் கூட நமக்கு தேவையில்லாத செலவுகள் உருவாவதற்கும் அல்லது வந்து நம்ம சேமிப்பு என்ற ஒரு விஷயத்தை முழுமையாக பெற முடியாத ஒரு சூழலுக்கும் யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் சனி பகவானும் செவ்வாய் பகவான். இப்போ குரு பகவான் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து நமக்கு வந்து சேமிப்பை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும்போது அவர் வந்து அந்த கடனை குறைத்து ஒரு சேமிப்பு நிலையை உருவாக்குவார். ஆனால் இந்த செவ்வாயும் சனியும் வந்து இருவரும் ஒருவருக்கொருவர் பார்த்து கொள்ளும் போதும், அதாவது இவர்கள் ஒருவருக்கொருவரும் பார்த்து கொள்ளும் போதும் அல்லது வந்து கணவருடைய ஜாதகத்தில் ஏழாம் இடத்தை இவர்கள் இருவரும் பார்க்கும்போது அல்லது மனைவியினுடைய ஜாதகத்தில் இவர்கள் இருவரும் பார்க்கும்போது அதிகமான உழைப்பு இருக்கும், நல்ல சம்பாத்தியம் இருக்கும், ஆனால் சேமிப்பு என்ற ஒரு விஷயம் இருக்காது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்க வந்து நாம் வந்து சேமித்து வச்சுருக்கக்கூடிய ஒரு சின்ன அமௌண்ட்டு கூட எதிர்பாராத மருத்துவ செலவுக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பை வந்து உருவாக்கும். அப்போ எந்த சனியும் செவ்வாயும் எந்த இடங்களில் இருந்தால் இந்த பாதிப்பை அதிகமாக கொடுப்பாங்க, அதாவது வந்து இது ஒரு வகையான தரித்திர யோகம்னே நம்ம தாராளமாக சொல்லலாம். ஏன்னா இவர்கள் சேர்ந்து எந்த இடத்தை பார்த்தாலும் அந்த இடத்திற்கான பாதிப்பு அதிகம் என்பதுதான் உண்மை. அதே சமயத்தில் வந்து இப்ப பாருங்க, லக்னத்துல வந்து சனி பகவான் இருந்து நான்காம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருந்தா இவர்கள் இருவருமே வந்து நிஷ்பலம் பெறுகிறார்கள். அப்ப இந்த நிஷ்பலத்தில் இவர்கள் இருக்கும் போது என்னாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் இவர்கள் வந்து ஏழாம் இடத்தை இருவருமே பார்ப்பாங்க. அதாவது வந்து செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்கன்னா நான்காம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்ப்பார், சனி பகவான் ஏழாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்ப்பார். அப்ப இவர்கள் இருவருமே வந்து இந்த இடங்களை பார்ப்பது மட்டுமல்லாமல் இந்த சனியும் செவ்வாயும் பத்தாம் இடத்தையும் பார்க்கிறாங்க. இவர் வந்து ஏழாம் பார்வையாக பத்தாம் இடத்தையும் சனி பகவான் பத்தாம் பார்வையாக பத்தாம் இடத்தையும் பார்க்கிறாங்க. அப்ப இவர்கள் இருவரும் ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களை இருவருமே பார்க்கக்கூடிய காரணத்தால் இப்ப வந்து கணவன் மனைவிக்குள் வந்து அந்த பற்றாக்குறையால் ஒரு பெரிய அதான் சொல்றோம் இல்லையா தரித்திர யோகம், அது ஒரு பற்றாக்குறையால் கணவன் மனைவிக்குள் சண்டை ஏற்படுவது ஒண்ணு, அல்லது வந்து பத்தாம் இடத்தை இவர்கள் பார்ப்பதால் தன்னுடைய ஜீவனம் என்ற ஒரு விஷயத்தில் நாம் சம்பாதிக்கக்கூடிய பணம் எல்லாமே வந்து வேஸ்டாக விரைவாக செலவாகக்கூடிய ஒரு தன்மையை வந்து கொடுக்கும். ஒரு அமைப்பு அதாவது வந்து சனி பகவான் லக்னத்திலையும் நான்காம் இடத்திலையும் செவ்வாயும் இருந்தால் இது போன்ற ஒரு தரித்திர யோக அமைப்பை நமக்கு கொடுத்து நம்மளுடைய உத்தியோகத்தால் அல்லது வந்து நம்மளுடைய திறமையால் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் எல்லாமே வீண் விரயமாகி எவ்வளவு சம்பாதிச்சாலும் பணம் நிக்கல, ஒரு பற்றாக்குறையே இருந்துகிட்டு இருக்கு, ஒரு இடம் வாங்க முடியல, வீடு வாங்க முடியல அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து உருவாக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இதே நாலாம் இடத்தில் செவ்வாய் இருக்க சனி பகவான் பத்தாம் இடத்தில் இருந்து இந்த ஏழாம் இடத்தையும் பத்தாம் பார்வையா பார்ப்பார், இந்த செவ்வாயையும் பார்ப்பார். அப்படி இருக்கும் போது கூட அதாவது வந்து இவர்கள் சொந்தமா தொழில் செய்யும் போது ஆரம்பத்தில் வந்து நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் போது இவர்கள் சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த சனி பகவான் அதாவது என்ன சொல்ற பத்தில் ஒரு பாவி இருப்பது நல்லது அப்படின்னு சொல்றோம். ஆனா செவ்வாய் பகவான் பார்க்கும்போது இவர்கள் ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு போராட்டம் குணம் இருக்கும். ஏன்னா இவர் வந்து யுத்தக்காரகன், நம்ம வந்து செவ்வாயை சொல்றோம் இல்லையா, இவர் வந்து உழைப்புக்காரகன். அப்ப வந்து உழைப்பு மூலம் ஒரு யுத்தத்தவே நம்ம நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா அவற்றை சரியான முறையில் நாம பெறுவதற்கான தயாரா இருக்கணும். அப்ப ஆரம்பத்தில் வந்து நம்ம வந்து ஒரு கூட்டு தொழில் என்பதை விட சொந்தமாக தொழில் தொடங்கும் போது இவர்கள் வந்து மிக அபரிதமான ஒரு வளர்ச்சியை பெறுகிறார்கள். இரும்பு சம்பந்தப்பட்ட எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டதாக இருக்கட்டும், அல்லது மண் வீடு நிலம் இதெல்லாம் வாங்கி விற்பனை பண்ணுவதில் ஆரம்பத்தில் வந்து இவர்கள் வந்து
ரெண்டு பேருமே நல்ல போட்டி போட்டு நல்ல வசதியை கொடுப்பார்கள். அப்ப இவர்கள் வந்து சரியான ஒரு சேமிப்பை உருவாக்கல அப்படின்னாக்கம் இவர்கள் இருவருமே வந்து போட்டி போட்டு நமக்கு அவமானங்களையும் சொத்து இழப்பையும் எவ்வளவு வாங்கினாலும் எவ்வளவு சம்பாத்தியம் இருந்தாலும் ஒரு கான்ட்ராக்ட் வாங்கி நம்ம வந்து தொழில் செஞ்சாலும் கூட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அது நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்துருக்கோம். ஆனால் போக 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 தேஞ்சு நாம கடன் வாங்கி ஒரு முதலீடு பண்ணி அந்த முதலீடு திரும்ப வந்து நம்ம பெறுவதிலையோ அல்லது கோர்ட்டு கேஸு வழக்கு வம்பு இப்படின்னு சொல்லி போயிருது. ஏன்னா ஏழாம் இடங்கிறது அதிகபட்சம் வந்து நமக்கு வந்து அந்த என்னன்னாக்கு வந்து நட்பு ரீதியான பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய இடம் இல்லையா. அப்ப அப்படியாக இவங்க ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து பார்ப்பது மட்டுமல்லாமல் ஒருவருக்கு ஒருவர் நேர்கொண்ட பார்வையை பார்த்துக் கொள்வதால் இவர்கள் வந்து அதிகமான பிரச்சனைகளை கொடுப்பார்கள். ஆனால் பிரச்சனைகளை கொடுப்பதற்கு முன்பாக நமக்கு ஒரு எச்சரிக்கையும் நல்ல ஒரு யோக பலனையும் பொருளாதார வசதியையும் கொடுத்து எச்சரிக்கையாக இருந்துக்கோ புலச்சுக்கோ அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை மணி அடித்து தான் வந்து இவர்கள் வந்து ஒரு பாதிப்பை கொடுக்கிறார்கள். எனவே உங்களுடைய ஜாதகத்தில் இந்த சனி பகவான் லக்னத்திலையும் நான்காம் இடத்திலையும் செவ்வாயும் இருந்தாலும் சரி, அல்லது வந்து சனி பகவான் பத்தாம் இடத்திலையும் செவ்வாய் பகவான் நான்காம் இடத்தில் இருந்தாலும் சரி, இந்த பத்துக்கும் ஏழுக்கும் லக்னத்திற்கும் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு ஏற்படக்கூடிய காரணம் இருப்பதால் எவ்வளவு சம்பாத்தியம் வந்தாலும் இல்லாத ஒரு பற்றாக்குறை ஏற்படக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குகிறது என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது அஸ்ரோ சடைப்பா. நன்றி, வணக்கம்.